வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஷியல், ஹவில்தார் கிளர்க், இந்த மூணு விதமான போஸ்டுக்கு டோட்டலா இந்தியா ஃபுல்லா 1526 வேகன்சிக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிக்கு 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஹைட் கம்மியா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா மற்ற யூனிஃபார்ம் போர்சஸோட கம்பேர் பண்றப்ப, மற்ற வேகன்சியோட கம்பேர் பண்றப்ப இதுல வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்டும் கிடையாது. அதாவது வெறுமனே ஹைட் டெஸ்ட் மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க, ரன்னிங் அந்த மாதிரி எந்த டெஸ்டும் கிடையாது. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க, ஆனா ஆபீஸ்ல தான் டியூட்டி பார்ப்பீங்க. காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆபீஸ்ல பெஞ்ச் ஒர்க் தான். இதுல வந்து ஃபீல்டு ஜாப் எல்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்ப இது வந்து ஃபீமேலுக்கு 100% சூட்டபிளான ஒரு ஜாப் தான். அது மட்டும் இல்லாம சண்டே வந்து இதுல லீவு தான் இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடேனா ஹாலிடே தான். ஒரு சில இடத்துல சாட்டர்டேவும் லீவ் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே லீவா இருக்கும், மற்ற சாட்டர்டே எல்லாம் ஆஃப் டே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேவும் லீவ் தான். அப்படிங்கறனால இது வந்து உங்களுக்கு 100% சூட்டபிளான ஒரு ஜாபா தான் இருக்கும். நீங்க ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வேற எதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா உங்களுக்கு டைம் கிடைக்கும். ப்ரெஷர் கம்மியான ஒரு வேலை. நீங்க இப்ப எஸ்எஸ்சி ஜிடியிலேயோ இல்லைன்னா சப் இன்ஸ்பெக்டரோ போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இருக்கும், ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் டியூட்டி தான். நார்மலா நீங்க ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு டியூட்டி தான். அப்படிங்கறனால யூனிஃபார்ம் போடுறவங்களோட கனவும் நிறைய பேரும் ப்ரெஷர் இல்லாம ஒரு வேலையை நீங்க வந்து பாத்துக்கலாம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்னா என்ன? சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல வரும். இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இதுவரைக்கும் இந்த ஏஎஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் வந்து தனித்தனியா அவங்க அவங்களே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப சிஎஸ்எஃப்னா தனியாக அவங்க வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரெக்ரூட்மெண்டா வந்திருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ண போறது பிஎஸ்எஃப் தான். அதாவது இதுக்கு முன்னால கான்ஸ்டபிளுக்கும் தனித்தனியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க, சப் இன்ஸ்பெக்டருக்கும் தனித்தனியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடக்கிற எல்லா ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி மூலமா காமனா ஒரே ரெக்ரூட்மெண்டா நடக்குது. இப்ப கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னா நீங்க எல்லா போர்ஸுக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர்னா எல்லா போர்ஸுக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ ஹெட் கான்ஸ்டபிளுக்குமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎஸ்ஐக்குமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ண போறது வந்து பிஎஸ்எஃப் தான். இப்போ இந்த நோட்டிபிகேஷனுக்கான கம்ப்ளீட் டீடைல் இல்லை. ஓகே, அதாவது கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்திருக்கு. அந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறது பிஎஸ்எஃப் அப்படிங்கறனால இதுக்கு முன்னால பிஎஸ்எஃப்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடந்துச்சோ அந்த டீடைல்ஸே நான் வந்து கொடுக்குறேன். ஆனா அபிஷியலா ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் சொல்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால நான் கண்டிப்பா ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து June 9 ஓப்பன் ஆகும். அந்த டைம் தான் இதுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன் வரும். அப்ப நான் வந்து இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், அப்ளை பண்ற வீடியோவும் கொடுக்குறேன். அதனால நம்ம சேனல் இங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா June 8 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட் எதுவுமே இன்னும் சொல்லல. இப்ப வேகன்சி பத்தி பாத்திரலாம். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒவ்வொரு போர்ஸ்லயும் எவ்வளவு வேகன்சி இருக்குது, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்ப சிஆர்பிஎஃப்ல வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 21 வேகன்சி இருக்குது, பிஎஸ்எஃப் வந்து 17 வேகன்சி, ஐடிபிபிக்கு 56 வேகன்சி, சிஎஸ்எஃப்ல 146 வேகன்சி, எஸ்எஸ்பியில 3 வேகன்சி. ஸோ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இருக்கையில அதிகமான வேகன்சி சிஎஸ்எஃப்க்கு தான் இருக்குது. இதுக்குன்னு இல்லை, ஹெட் கான்ஸ்டபிளுக்குமே வந்து அதிகமான வேகன்சி சிஎஸ்எஃப்ல தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே இந்த மாதிரி சிஏபிஎஃப்ல போகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வச்சிருக்கிறது சிஎஸ்எஃப் தான். ஸோ அப்போ நீங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஃப்ல தான் அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ சிஆர்பிஎஃப்ல இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஹவில்தார் கிளர்க்கு வந்து சிஆர்பிஎஃப்ல டோட்டலா 282 வேகன்சியும், பிஎஸ்எஃப்ல 302 வேகன்சியும், ஐடிபிபில 163 வேகன்சியும், சிஎஸ்எஃப்ல 496 வேகன்சியும், எஸ்எஸ்பியில 5 வேகன்சியும், அசாம் ரைஃபிள்ஸ்ல வந்து 35 வேகன்சியும் இருக்குது. ஸோ ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மட்டும்தான் வந்து அசாம் ரைஃபிளில் வேகன்சி இருக்குது. ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிளில் வேகன்சி இல்லை. இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொரு ஃபோர்ஸ்லையும் நீங்கள் எந்த இடத்துல டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சேலரி வேரி ஆகும். பட் மினிமம் நீங்கள் ஏஎஸ்ஐயாக செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து 40,000 கிட்ட சேலரி இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளா செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா மினிமம் 35,000 கிட்ட சேலரி இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 20-25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க 20-28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 20-30 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. அது மட்டும் இல்லாம
இப்போ நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டா கூட போதும், டைப்பிங் கிளாஸ் போகணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டர்லேயோ இல்லைனா மொபைல்லே கூட பண்ணலாம். எப்படி டைப்பிங் வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம் அப்படிங்கிறது நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது சிஜிஎல் எக்ஸாமுக்காக போட்டதான். அதே இதை நீங்கள் வந்து இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன், அதை பார்த்து நீங்கள் வந்து இப்போ இருந்தே டைப்பிங் கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு இதில் கேட்டிருக்கக்கூடிய ஸ்பீடு வந்துடும். அதனால் தனியாக அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட் டேர்ன் தெரிஞ்சிருக்கணும், அதாவது சுருக்கெழுத்து அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா தான் முடியும், அது நீங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் கற்றுக்க முடியாது. ஒரு சில இடத்துல ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி படிச்சிருக்கலாம், ஆனால் இதுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக படித்தா மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ன் தெரிஞ்சவங்க ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுங்கள், தெரியாதவங்க ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து 1,283 வேகன்சி அதிகமான வேகன்சி இருக்குது, ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கம்மியான வேகன்சி தான். ஆனால் கம்மியான வேகன்சி அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரியுது, அதாவது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் தெரியுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, அதாவது ஷார்ட் டேர்ம் தெரிஞ்சு ஓரளவு எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா பே பண்ணணும். இதில் நீங்கள் உமன் கேண்டிடேட்டாவோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்போ கொடுத்த அந்த ஷார்ட் நோட்டீஸில் கொடுக்கல, இதுக்கு முன்னாலாம் பிஎஸ்எஃப்ல எப்படி இருந்துச்சு அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்ததான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான், ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, அதாவது ரன்னிங் அந்த மாதிரி கிடையாது, ஹைட் டெஸ்ட் மட்டும் செக் பண்ணுவாங்க, அதான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அடுத்ததான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, அது அதுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க, நீங்கள் வந்து கரெக்டான ஸ்பீடில் வந்து டைப் பண்ணுறீங்களா இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக உண்டு, கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, கலர் பயனஸ் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. பிஎஸ்எஃப்ல இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கு, சிஎஸ்எஃப்ல ஒரு மாதிரி இருந்திருக்கும், சிஆர்பிஎஃப்ல ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து பண்ணுறனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். பட் கண்டிப்பாக இவ்வளோ இருக்கும் இல்லைன்னா இதை விட கம்மியாக தான் இருக்கும், கண்டிப்பாக இங்கிலீஷ் இருக்கும். ஓகே, இங்கிலீஷில் வந்து 20 கொஷின் இல்லை 25 கொஷின் கேட்பாங்க, ரீசனிங்கில் 20 கொஷின் இல்லை 25 கொஷின் கேட்பாங்க, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அதாவது இதில் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் வராது, அரித்மெட்டிக் மட்டும்தான் வரும், அல்ஜிப்ரா ட்ரிகனோமெட்ரி ஜியோமெட்ரிலாம் வராது. அதை தவிர மற்ற பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைம் ஃபுட் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கு ரேஷியோ ஆவரேஜ் அந்த மாதிரி டாபிக்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். இதுல வந்து 20 இல்லைனா 25 கொஸ்டினோ இருக்கும். இந்த ரெண்டு இதுல எது இருக்குது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. கிளரிக்கல் ஆப்டிடியூட் வந்து இருக்கலாம் இல்லைன்னா இல்லாம இருக்கலாம், அப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பேசிக் கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ல இருந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுவும் இருக்கலாம் இல்லைன்னா இல்லாம இருக்கலாம், பட் கண்டிப்பா இந்த 5 சப்ஜெக்டை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 5ல ஏதாச்சும் 4 இருக்கலாம், இல்லனா இந்த 5ல இந்த 3 மட்டும் கூட இருக்கலாம், இதுக்கப்புறம் வந்து ஜிகே வரலாம், இந்த இடத்துல வந்து ஜிகே வரலாம். ஸோ இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம கோர்ஸ்ல வந்து வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. இன்னொரு 2-3 நாளில் வந்து இதுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் என்ன சிலபஸோ அதுக்கு நான் தனியாக நம்மளுடைய ஆல் நோன் கோர்ஸ்ல ஒரு ஃபோல்டர் போட்டு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதனால நம்ம கோர்ஸ்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க டைரக்டா ஆப்ல பே பண்ணீங்கன்னா 1999 பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இப்படி பண்ண வேண்டாம், நாங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணா போதுமானது. அதை எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். 1499 பே பண்ணீங்க அப்படின்னா, அதாவது 1 டைம் பே பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இந்த 3 வருஷம் வேலிடிட்டில நீங்க வெறுமனே இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுல எஸ்எஸ்சியில இருக்கக்கூடிய சிஜிஎல் சிஎஸ்எஸ்எல்இ எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபர் செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல வரக்கூடிய குரூப் டி என்டிபிசி, அதே மாதிரி ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரயில்வே டெக்னீஷியன் ஏஎல்பி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல வரக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் டிரேட்ஸ்மேன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் அக்னிவீரில் இருக்கக்கூடிய எக்ஸாம், இந்த எல்லா எக்ஸாமுக்கும் இது தவிர இன்னும் ஒரு சில எக்ஸாம் ஒரு 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே வீடியோஸாக அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம என்ன டீச் பண்ணமோ அதுக்கான பிடிஎஃப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம், எல்லா கிளாஸுமே வந்து பேசிக்ல இருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலில் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான ரிசல்ட் வந்து நம்ம இந்த ஒரு கோர்ஸை வச்சு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டில் நீங்களும் இருப்பீங்க, அடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்களும் இருப்பீங்க.
நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு புக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு புக்கும் தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்டுக்காக, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே புக் ஒன்னு, ஜிகே புக் ஒன்னு. ஸ்டாட்டிக் ஜிகே புக் வேணும் அப்படின்னா நீங்க டேரக்டா ஆப்ல பே பண்ண வேண்டாம், அதுவும் நீங்க அக்கௌண்ட்ல பே பண்ணா போதும், 350 பே பண்ணா போதுமானது. ஜிகே புக் வேணும் அப்படின்னா நீங்க வந்து 500 பே பண்ணா போதுமானது. ஓகே, இது ரெண்டுமே வந்து தமிழ்ல இருக்கும். இந்த ஜிகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பாலிட்டி, ஜியாகிரபி, இந்த நாலு சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நீங்க எப்படி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் கொடுத்துருக்கேன், iOS ஆப்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ இல்லை வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல சந்த்ரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். நம்ம ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க, உங்களோட நேம் ஓடிபி அதெல்லாமே கேட்கும், லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சாட்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல சந்த்ரு மேசன் இருக்கும், அதுல வந்து நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே நாங்களே உங்களுக்கு நீங்க நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 3 hoursக்குள்ள டீடைல்ஸ் அனுப்பிடுவோம். நீங்க எந்த அக்கௌண்ட்ல பே பண்ணணும், எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் வந்து அனுப்பிடுவோம். ஸோ நீங்க அந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அதுக்கான ஃபீஸை பே பண்ணிட்டு அதே சாட்ல வந்து நீங்க பே பண்ண ரெசிப்டை வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி தெளிவா இருக்கணும், நீங்க எந்த டேட்ல பே பண்ணீங்க, யாருக்கு பே பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகே, சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 hour கிட்ட வெயிட் பண்ணுங்க. 24 hourக்கு அப்புறம் நீங்க ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போட ஹோம் பேஜ்லயே இந்த மாதிரி வந்துடும், பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுல நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து இதுல ஆக்டிவேட் ஆயிருக்கும். இதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து அதை வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து கண்டென்ட்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர் வரும். இப்போ இந்த எக்ஸாமுக்கான ஃபோல்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல வந்து இப்போதைக்கு நான் சிஎஸ்எஃப்க்கு தனியாக கொடுத்துருக்கேன், சிஆர்பிஎஃப்க்கு தனியாக கொடுத்துருக்கேன், பிஎஸ்எஃப்க்கு தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, அந்தந்த ஃபோல்டர்ல ஏஎஸ்எஸ் டனோன் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரிக்கான ஃபோல்டர் வந்து தனித்தனியா இருக்கும். இப்போ இதுக்கான சிலபஸ் என்னன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ஒரே ஃபோல்டரா இதை வந்து கொடுத்துருவோம். ஓகே, சிஏபிஎஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அப்படிங்கிற மாதிரி தனியா இன்னொரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுல நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை மட்டும் படிச்சா போதுமானது, கண்டிப்பா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். மினிமம் ஒரு 3 months அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும், ரொம்ப சீக்கிரமான இதுல வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு 3 months டைம் இருக்கும். இப்போ இதுல வந்து ஹைட் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத வந்து பாக்கலாம். இன்னும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரல, இதுக்கு ஃபுல் நோட்டிபிகேஷன் வரல, பட் இது வரைக்கும் எந்த மாதிரி இருந்திருக்குது அப்படிங்கறது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ சோனோகிராஃபர் ரெண்டுக்குமே வந்து சேம் ஹைட் தான். இப்போ மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 165 cm வந்து மினிமம் இருக்கணும். இதுவே நீங்க வந்து எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 162.5 cm இருந்தா போதுமானது. இதுல செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க, மினிமம் 77 cm இருக்கணும், 5 cm வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து ஹைட் வந்து 155 cm இருக்கணும். இதுவே வந்து நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 150 இருந்தா போதுமானது. ஓகே, இதுதான் இதுவரைக்கும் இருந்தது, பட் இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நோட்டிபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபீமேலுக்கு வந்து ஹைட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏஎஸ்ஏ ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெஸ்ட் தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க, 10 minutes வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க, 80 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸை வந்து நீங்கள் திருப்பி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது எக்ஸாக்டாக அவங்க என்ன டிக்டேட் பண்ணாங்களோ அதை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்றதுக்கு வந்து நீங்க இங்கிலீஷ்ல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 minutes டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் டனோ இங்கிலீஷ் ஷார்ட் டேர்ம் தெரிஞ்சிருந்தா போதுமானது. அந்த 50 minutes இவங்க டிக்டேட் பண்ணாதான் நீங்க மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து பாஸ் ஆயிரலாம். மற்றபடி இதுக்கு தனியா மார்க் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா இதுல நீங்க குவாலிஃபை ஆனாதான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஹவில்தார் கிளர்க்குக்கோ இல்லைனா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கோ நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 35 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ்ல. ஓகே, இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருந்தா போதுமானது. இந்த ஸ்பீடு நீங்க கத்துக்கிறதுக்காக டைப்பிங் கிளாஸ் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டுல இருந்தே கத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான வீடியோ ஒன்று நான் கொடுத்துருக்கேன், வீட்டுல இருந்தே எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து வீட்டுல இருந்தே கத்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நோட்டிபிகேஷன் ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.